பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜில் சேர்ற மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 1974 கடல் எல்லையை தீர்மானிக்கிற அந்த வரைபடத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரவார்க்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது எதிரொலிக்கும். இப்போது பிரச்சாரத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு, இன்றைக்கு மோடி அவர்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த கச்சத்தீவு விஷயத்தை திமுகவும் சரி காங்கிரஸும் சரி அந்த நாட்டுடைய சொத்தையே தாரவார்த்துட்டாங்க, மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த கச்சத்தீவு பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு வரலாற்றையும் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிற ஒரு தன்மை இன்றைய அரசியலில் பெருத்து நிகழ்வது ரொம்ப வேதனைக்குரியது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த காலத்தில் காமராஜர் அவர்கள் உரையெல்லாம் கேட்டிங்கன்னா தேச சர்வதேச அரசியலை மக்களிடம் பேசுவார். அவர் எந்த பல்கலைக்கழகம் போனாரா இல்லையான்னு படிக்காதவங்க எல்லாம் காமராஜர் ஆயிடலான்னு அரசியல் பேசுகிறாங்க. ஆனால் படிச்சிங்களா படிக்கலையான்னு இல்லை, உலக அரசியலை, இந்திய அரசியலை, மாநில அரசியலை எந்த அளவு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது தான் முக்கியம். அது எவ்வாறு மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க என்பது அதை விட முக்கியம். இங்கே அண்ணாமலை என்கிற ஒரு நபர் ஒரு காவல் அதிகாரியாக இருந்தார், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றார். அவர் இத்தனை நாட்கள் இல்லாமல் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ விண்ணப்பம் கொடுக்கிறார், உடனடியாக ஒரு பதில் வருது. அதை எடுத்து வைத்து கொண்டு பாரம்பரியம் மிக்க இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அரசியலை பேசுறாருன்னா எவ்வளவு ஒரு கேவலமான அடிமட்டமான நிலைமைக்கு இந்த நாட்டின் அரசியல் வந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். இது வேதனைக்குரியது. ஏன்னா 1974 என்ன நடந்தது, அதற்கு முன் என்ன நடந்தது? இந்தியா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது, அதே போல தான் சிலோனும் இருந்தது. அன்றைய காலகட்டத்திலேயே கச்சத்தீவு என்பதை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இலங்கை சொந்தம் கொண்டாடியது. இன்றைக்கு தமிழர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற பலரும் கச்சத்தீவை ஒரு அரசியல் பிரச்சனையாக எழுப்புவதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த இலங்கை அரசாங்கம் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருக்கிற காலகட்டத்திலேயே கச்சத்தீவை உரிமை கொண்டாடியதுக்கு காரணம் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆண்ட மன்னருக்கு அது சொந்தம் அப்படின்னு இருந்தது. இந்த பகுதியில் ராமநாதபுரம் ராஜாவுக்கு அது சொந்தம் என்று ஒரு கதை இருக்கிறது. ஆனால் ராமநாதபுரம் ராஜாவுக்கு அது எந்த மாதிரி சொந்தம் என்கிற எதையுமே நிரூபிக்க தவறியதனால இலங்கைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லை வரையறையில் இந்தியா கச்சத்தீவு இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்திய இலங்கை மீனவர்கள் இருவரும் அங்கு மீன்பிடித்தலில் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தடை சொல்லிக்க கூடாது என்பதுதான் ஒப்பந்தம். இது அப்படியே இருக்கட்டும். 74 பிரச்சனை இல்லை, 77 பிரச்சனை இல்லை, 80 பிரச்சனை இல்லை, 83 பிரச்சனை இல்லை. 83 பிறகு இலங்கையில் தமிழர்களுடைய பிரச்சனை உருவெடுத்த பிறகு கடலில் அகதிகள் தப்பி வருவதோ அல்லது போராளிகள் தப்பி வருவதோ இந்தியாவிலிருந்து போராளிகள் படகு மூலம் இலங்கைக்கு போவதையோ கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை இராணுவம் கப்பல் படை இருப்பதோ இப்படி அரசியல் தாண்டி சில பிரச்சனைகள் உருவெடுக்கிறது. மீன்பிடித்தலில் பிரச்சனை வருகிறது. இப்போ 2009 நானும் சில வழக்கறிஞர் நண்பர்களும் சுயமாக இது என்னதான் இந்த மீன்பிடி பிரச்சனை, ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போல்லாம் அதிகபட்சமாக
ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தொல்லை, கச்சத்தீவு அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த போதுனே செய்தியை சொல்லுவாங்க. இல்லை மீடியா பிளேட் எ டர்ட்டி ரோல். சரி, இது தெரிந்து கொள்ளலாம் என்று போனபோது தான் நமக்கு என்ன உண்மை விளங்குதுன்னா, இரண்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மற்றும் இந்தியாவில் உள்ள தமிழ் அல்லது எல்லையோரம் இருக்கக்கூடிய ஆந்திர மீனவர்களுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுகிற மீன் இலங்கை கடல் எல்லையில் இருப்பதாக மீனவர்கள் சொல்றாங்க. ஆனால் இலங்கை மீனவர்களுடைய தேவையா இருக்கிற மீன்கள் நம்ம கடல் எல்லையில் உள்ளதா சொல்றாங்க. அப்ப இந்த இருவருக்குமே மீன்பிடி பிரச்சனை இல்லாத அளவிற்கு ஒரு ஒப்பந்தம் தேவை என்பதுதான் மீனவர்களுடைய கோரிக்கையா இருந்தது, ஒன்று. இரண்டாவது என்னன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்தியாவில் மீன் பிடிப்பவர்கள் இரட்டை மடி என்று சொல்லக்கூடிய அல்லது பெரிய பெரிய ஃபிஷிங் ஃபெரி போட்ஸை வச்சுட்டு செய்கிறாங்க. இலங்கையில் உள்ளவர்கள் அதற்கு தரமான அளவுக்கு இல்லை, ஏன்னா அந்த நாட்டில் அந்த அளவு வளர்ச்சி இல்லை, மீன் பிடியில. அவர்கள் நாட்டு படகுகளையும் சிறு படகுகளையும் வச்சு தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தேவை என்னன்னா, ஒரு இந்திய இலங்கை மீனவர்களுக்கான நல்லெண்ணம் கொண்ட ஒரு அரசியல் என்றால், இலங்கை மற்றும் இந்திய மீனவர்கள் இந்த கடல் எல்லை பிரச்சனை இல்லாமல் கலந்து மீன் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு உபாயத்தை, ஒன்று ஒப்பந்தத்தை நாம் கண்டெடுக்க வேண்டும். இது மாதிரி பல நாடுகளில் இருக்கு. இப்போ ஒரு இந்த சார்டின் ஒரு மீன் இருக்கு கனடா போன்ற நாடுகள்லன்னா, ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி தண்ணி போறதுக்கு எதிர் திசையில் அது வந்துடும். வடகொரியா தென்கொரியாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல அலசி ஆராய்ந்து அரசாங்கங்களுக்கு சொல்லலாம். ஆனா என்ன வந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, அரசியல் செய்யக்கூடிய யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக ஒரு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு ஒப்பந்தத்தை இரு நாடுகளுக்கிடையும் கொண்டு வருகிற எண்ணமே இல்லை. எல்லாருமே கோட் அன்கோட் இலங்கை தமிழர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மேம்போக்கான அரசியல் செய்கிறாங்களே ஒழிய மீனவர்களுக்கான பிரச்சனையை பேசுறதில்லை. அதே போல சேது சமுத்திர கால்வாய் திட்டம் நிறைவேறி இருந்தால் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்து மகா சமுத்திரத்தில் இந்திய பெருங்கடலில் மீன் பிடிப்பதற்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனையும் கிடப்பில் போட்டிருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களோ ஒரு என்ஜிஓக்களோ இல்லை அரசியல் ஆர்வம் கொண்ட ஆராய்ச்சியாளர்களோ இந்த மீனவர் பிரச்சனையை வாக்கு அரசியல் சார்ந்து இல்லாமல் பார்க்கவில்லை என்பதுதான் சோகம். எல்லாருக்குமே குறுகிய எலெக்ஷன் டைம்ல இது பேசினா ஓட்டு கிடைக்கும், இது பேசினா மக்களுக்கு, ஆனா யாருமே ஆராயும். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் திமுகவை நோக்கி இந்த குரல் எழுப்பப்படுது. ஆனால் திமுக சார்பாக சொல்லப்படுது என்னென்னா, 1974 வரும்போதே திமுக கடுமையாக எதிர்த்தது. கருணாநிதி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், நாடாளுமன்றத்தில் எதிராக குரல் கொடுக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் எதிராக தீர்மானமே இயற்றப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனாலுமே ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் திமுகவை நோக்கி அந்த கைகள் நீளப்படுது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்லுவேன், திமுகவுக்கு எதிராக மட்டுமல்ல காங்கிரஸுக்கு எதிராகவும். இது இலங்கை தமிழ் மீனவர்களுக்கோ அல்லது இந்திய தமிழ் மீனவர்களுக்கோ ஆன பிரச்சாரம் அல்ல. இது வாக்கு அரசியலில் ஒரு நேர்மையான அரசியல் செய்யாமல், ஒரு நேர்மையான நிர்வாகத்திற்கு அல்லாமல், ஒரு அபாண்டமான பழி சுமத்துவதால் வரக்கூடிய நன்மையை பெறலாம் என்கிற அரசியல். இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு பிரதமர் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன்ல வந்த பதிலை ஒட்டி பேசுறாருன்னா, இதெல்லாம் எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அதிர்ச்சிகரமான விஷயம். கேவலமானு சொன்னா நமக்கே கேவலமா இருக்கு, ஒரு அதிர்ச்சி தர்ற விஷயம். ஒரு பிரதமர், 10 ஆண்டுகளாக இவர் இந்திய நாட்டின் பிரதமர், உண்மையிலேயே கச்சத்தீவு என்பது கொடுக்கப்பட்டிருந்தால் இலங்கைக்கு அவ்வளவு கடனுதவியை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார மையத்தை செய்திருக்கிறார்கள். தினசரி இந்தியாவிலிருந்து கலைஞர்களை இந்தியா அங்கு கொண்டு சேர்ந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று இலங்கை தமிழ் மக்களை அரசியல் மயப்படுத்தாமல் ஒரு விதமான கலாச்சார போதைக்கு உட்படுத்தி ஆர்எஸ்எஸ் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதாவது இந்த பிரச்சனை எழுப்புனாங்களா? இதே இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எத்தனை ஆண்டுகளாக வெளியுறவுத்துறையில பணியாற்றினார், எவ்வளவு ஆண்டுகளாக பணியாற்றினார், இதெல்லாம் வந்து ஒரு நேர்மையற்ற தன்மை. நான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், நான் வேலை பண்ணி ஒரு காலத்தில் ஃபாரின் செக்ரட்டரி ஆகிறேன், ரிசைன் பண்ண உடனே ஃபாரின் மினிஸ்டர் ஆகிறேன், இன்னைக்கு உட்காந்து பேட்டி கொடுக்குறேன், கச்சத்தீவை தாரை வாத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு நேர்மையற்ற செயல்.
எவ்வளவு ஒரு நேர்மையற்ற செயல். என்ன கச்சத்தீவு என்பதனுடைய பிரச்சனை என்னன்றே யாருக்கும் தெரியாது. இது ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமா அல்லது யாழ்ப்பாண மன்னருக்கு சொந்தமா என்கிற பிரச்சனையில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னு யாராவது கேட்டு சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு மேடையில் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை எத்தனை ஆவணங்களை கையில் வச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. எந்த ஒரு ரிசர்ச் புக் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கச்சத்தீவை பற்றிய சட்ட ரீதியான புத்தகங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் வெளிவந்துள்ளன, பல்கலைக்கழகங்கள் என்ன ஆய்வு செய்துள்ளன, எந்த ஒரு அரசியல் கட்சியாவது ஆய்வு செய்திருக்கிறதா, பொது நலத்தை வைத்திருக்காங்களா, உங்களை மாதிரி என்ன மாதிரி நபர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதேனும் ஆதாரபூர்வமான ஆவணங்கள் பொதுத்தளத்தில் கிடைக்கின்றதா. இன்றைக்கு தேர்தலில் பேசிட்டு நாளைக்கு போயிட்டு பேங்காக் தீவில் கொண்டாடுறவங்க தான் இந்த அரசியல்வாதிகள். அதுதான் வேதனைக்குரியது. அந்த நிலைமையில தான் இந்திய நாட்டின் பிரதமர் இருக்கிறார் என்பது மிக மிக வேதனைக்குரியது. இதே பிரதமர் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு பங்களாதேசத்தோடு நமக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட நில விஷயங்களில் 17,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை நாம் எடுக்க வேண்டும், ஆனால் 7,000 ஏக்கர் நிலங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு 10,000 ஏக்கர் நிலங்களை வங்கதேசத்துக்கு விட்டு கொடுத்தவர் இந்த பிரதமர். இதை தெள்ள தெளிவாக ஆதாரபூர்வமாக காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு என்ன பதில்? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர் என்ன சொல்றார்? 4,000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி மூச்சு விடாமல் இருக்கிறார் இந்த பிரதமர், இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று பல முறை சொல்லியிருக்கிறார். அதற்கு பதில் என்ன? இதுக்கு எதுக்கு ஆர்டிஐ வேணும்? இந்திய லடாக் பகுதியில் ஒரு போராட்டம் நடக்கிறது. அது என்ன? சீன எல்லைக்கு செல்வோம், எந்த அளவிற்கு சீனா இங்கு ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுவோம் என்று லடாக் மக்கள் போராடுகிறார்கள். அது கூட வெளியில் வரல. ஸோ லடாக் மக்கள் போராட்டம், சீன ஆக்கிரமிப்பு அருணாச்சல பிரதேசத்தில் என்று இந்த பல விஷயங்களையும் மறைப்பதற்காகவும் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் வைத்தார் போதைப் பொருளை பற்றி. அதற்கு ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோடு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டியலிட்டார். குஜராத் தான் துறைமுகத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான டன்களை இறக்குமதி செய்திருக்கிறது, பிடிபட்டு இருக்கிறது பல ஆண்டுகளாக. அவர் இன்றைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்த போதும் சரி, பிரதமராக இருக்கும் போதும் சரி, போதைப் பொருளின் மையமாக குஜராத் இருந்துள்ளது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டினார். அதுல வந்த கோபம்தான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் திடீரென கச்சத்தீவு என்ற ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் எதிராக அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான மீனவர்கள் இதை நம்ப மாட்டார்கள். உண்மையான இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒரு எந்த மட்டத்திலிருந்து ஐஏஎஸ்ல இருக்கிற செக்ரட்டரி டு த மீன்வளத்துறை வரைக்கும் செயலாளர் வரைக்கும் போய் கேட்டு பாருங்க, நமது மீனவர்கள் முல்லைத்தீவு வரைக்குமோ நெடுந்தூவு வரைக்குமோ போவது இயல்பு, இது வழி தெரியாமல் அல்ல. ஏனென்றால் நாம் விரும்புகிற, இந்தியாவில் மக்கள் விரும்புகிற அல்லது இந்திய மக்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய மீன்கள் அந்த கடற்கரையில் தான் கிடைக்கின்றன. அந்த மீன்களை அந்த மீனவர்கள் விரும்புவதில்லை, அவர்கள் இந்திய கடற்கரையோர மீன்களைத்தான் விரும்புகிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சிங்கள மீனவர்களை நெல்லூரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏதோ திருட்டுத்தனமாக வருகிறார்கள், போச்சிங் வருகிறார்கள் என்றெல்லாம் இல்லை. இது மீனவர்களை கேட்டீங்கன்னா தெரியும். இன்னைக்கு கூட உங்களை போன்ற ஒரு யூடியூப் மீடியாவோ என்னமோ மீனவர்களிடம் ஆய்வு செய்தால் இருக்கும். 2009 நாங்கள் போய் எடுத்த ஆய்வு கூட வீடியோலாம் என்கிட்ட இருக்கு. தெளிவாக பேசின மீனவ இயக்க தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க. இந்த பேட்டி அவங்க பார்த்தாங்கன்னா என்னை அடையாளமும் காண்பார்கள், அது பத்திரிகைகள்லையும் செய்தியாக வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, மக்கள் பிரச்சனை இருக்கு, மீன்பிடி பிரச்சனை இருக்கு, ஆனால் கச்சத்தீவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. கச்சத்தீவு கற்பனையா ஒரு ஒன்று சொல்றேன் கேளுங்க, கச்சத்தீவு நாளைக்கே இந்தியாவதா மாறிவிட்டதா கற்பனை பண்ணிக்கலாம். அதன் பிறகு மீன்பிடி பிரச்சனையே இருக்காதுன்னு யாராவது ஒருவரை கேரண்டி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஜெய்சங்கர் ஆகட்டும், இந்திய பிரதமர்
மோடி ஆகட்டும் அல்லது இந்த அண்ணாமலை ஆகட்டும், ஏதோ மேம்போக்காக விட்டேத்தியாக பாப்பாத்தி அம்மா மாடு வந்தது பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு அரசியலை செய்வது என்பது உண்மையிலேயே நெஞ்சு வலிக்குது. இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய நாடு இந்தியா, எப்படிப்பட்ட போராட்டங்களில் எப்படிப்பட்ட அறிஞர்களை வச்சு நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணி ஆண்டு வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய தலைவர்களை கண்டிருக்கோம். இப்படி ஒரு பொறுப்பற்றவர்கள் கையில் மக்கள் வாக்களித்து பதவியை கொடுத்து விட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று நினைக்கும் போது வேதனையாக தான் இருக்குது. அதே தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு கேள்வி எழுப்புறாரு கச்சத்தீவு விஷயத்தில். பிரதமர் அவர்களுக்கு மூன்று கேள்வி கேட்குறேன். உங்களுடைய திடீர் மீனவ பாசம்லாம் வேண்டாம், கச்சத்தீவு விஷயத்தை விடுங்க. தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இயற்கை பேரிற்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இது வரைக்கும் நீங்கள் 10 ஆண்டுகளில் செய்த சிறப்பு அம்ச திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இந்த கச்சத்தீவு விஷயத்தெல்லாம் பற்றி பேசுங்க, மடைமாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாருல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கச்சத்தீவு விஷயத்தையும் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு தவறை நேர் செய்வதென்றால் எப்படி நேர் செய்வன்னு சொல்லுங்க, என்ன செய்யணுங்க? இப்போ ரிவர்ஸாக திங்க் பண்ணி பாருங்க. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டுக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தீங்க, இல்லை, அதை நேர் செய்ய என்ன செய்யறீங்க? இந்த 10 ஆண்டுகளாக என்ன நடவடிக்கை? கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்கிறதே தனக்கு தெரியாத மாதிரி இல்லை 10 வருஷமா இவர் இருந்தாரு. அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு செய்தியை கேட்ட பிறகுதான் இந்த பிரதமருக்கு கச்சத்தீவு இருக்குதுன்னு தெரிய வருது. இன்னும் கேட்டால் அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமானு எனக்கு தெரியல. அவர் யார், ஏன்னா அவர் எந்த பத்திரிகையும் சந்திக்கிறது இல்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்றது இல்லை. அவர் ஒன் சைடு கோல் போடுற பிளேயர். அவருக்கு வந்து எதிரில் ஆளே இருக்கக்கூடாது, அவர் மட்டுமே இருக்கணும், அவரே பேசணும், அவரே தேர்தல் நடத்தணும். மேட்ச் ஃபிக்ஸிங்னு திரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரியான ஒரு ஆட்டத்திற்குத்தான் அவர் இருக்கிறாரே தவிர, தான் சொல்லுவதில் 50 விதமான கேள்விகள் மக்களுக்கு இருக்கிறது, அதை பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள், அதை தெளிவுபடுத்துவோம் என்கிற தைரியம் இந்த நாள் வரைக்கும் இல்லாத ஒருவரை தான் இந்தியா பிரதமராக வைத்து கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தலோடு முடிந்து விடும் என்று நம்புவோமாக, அப்படிதான் நான் சொல்வேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிஞ்சிருக்கு, அமலாக்கத்துறை மேலும் அவருக்கு காவலில் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து சிறையில், திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒருபுறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் வந்து அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது, அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் எப்படி செந்தில் பாலாஜிக்கு தேர்தல் முடியும் வரைக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கோ, அதுபோல தான் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் தேர்தல் முடியும் வரைக்கும் அவரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான், அதாவது எதிரில் ஆள் இல்லாமல் தான் வெற்றி பெற வேண்டும், ஓட்ட பந்தயத்தில் ஆட்களே இருக்கக்கூடாது, தான் மட்டும் ஓட வேண்டும், தான் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்பது தான் மோடி அரசியல். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போது கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன? இது என்ன ஒரே ஒரு மன வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றால், நீதித்துறை இந்த மாதிரி கேள்விகளை கேட்குற நிலைமையில் இல்லை. அதிலேயும் விசாரணை நீதிமன்றங்கள், மெஜிஸ்ட்ரேட் லெவல் உள்ள நீதிமன்றங்களும் தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாலுகா ஆஃபீஸ் அடிமை போன்று மாற்றப்பட்டு விட்டது. கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அகாடமின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் வைத்து கொண்டு ஹைகோர்ட் நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றங்களுக்கு தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தாங்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட சனாதன பரம்பரை மாதிரி. அது அல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஒவ்வொரு நிர்வாகமும் அதில் சுதந்திரமானது. ஒரு மெஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள பவரை சட்ட ரீதியாக அவர் யாருடைய தலையீடு இல்லாமலும் செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை 3 மாதத்தில் முடி அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க ஹைகோர்ட்லேருந்து. இன்றைக்கு கூட செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்கிறாங்க, எந்த வழக்காவது 3 மாதத்தில் முடியுமா, உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க என்று செந்தில் பாலாஜி தரப்பு சீனியர் வழக்கறிஞரிடம் இன்றைக்கு நீதிமன்றம் கேட்டது. இப்போ என்னன்னா, தெரிந்தே இப்படிப்பட்ட உத்தரவுகள், அதாவது ஒரு செந்தில் பாலாஜி வழக்கை 3 மாதத்தில் முடிங்கள் என்றால் அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் என்ன வழக்கு, உங்கள் வழக்கு, பலருடைய வழக்கு இருக்கும், அப்போ அதையெல்லாம் பின்போடும் சொல்வதற்கு இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தனி நீதிபதி யார், இவர் என்ன மகாராஜாவா? இதெல்லாம் இப்படிப்பட்டு நீதிமன்றத்தையே நீதிமன்ற நிலைகுலைய செய்து வைத்திருக்கிறார்கள். மேலிருந்து அதிகாரம் பாய்கிறது என்று அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இந்தியன் ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் படி
ஹைகோர்ட் பவர்ஃபுல்லு, மெஜிஸ்ட்ரேட் பவர்லெஸ்லாம் கிடையவே கிடையாது. லாவில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பங்கு இருக்குது, என்ன ரோல் இருக்குன்னு இருக்குது. அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க ப்ளே பண்ணலாம். அப்படி அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது சட்ட ரீதியாக ஒரு தவறு இருந்தால் அதை தங்களிடம் வரும்பொழுது தங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்லணும். ஆனால் மூன்று, இப்போ உதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் விளம்பரமான ஒரு வழக்கு சொல்கிறேன் கேளுங்க, சாத்தான்குளம் காவல் நிலைய வழக்கு. மூன்று மாதத்தில் முடி, மூன்று மாதத்தில் முடின்னு 10 3 மாதம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்பார் இல்லாத போய்கொண்டிருக்கிறது, கேட்பார் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் நீதித்துறையின் நடவடிக்கைகளையும் மக்கள் விமர்சிக்க வேண்டும். அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறது சுலபம்னு பேசிட்டு போக கூட. இந்திய பிரதமரை விமர்சிக்கிறோம், இந்திய ஜனாதிபதியை நிற்க வச்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, இது கேவலமானதுன்னு சொல்கிறோம் என்றெல்லாம் இல்லை. அதே போன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட மற்றும் விசாரணை நீதிபதிகள், மெஜிஸ்ட்ரேட் அல்லது சிவில் மாவட்ட உரிமையியல் நீதிபதிகளை தாங்கள் ஊருக்கு போனால் வேலைக்காரங்க மாதிரி வந்து தங்களுக்கு சேவை செய்ய நிற்க வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம். ஸோ ஏன் இந்தியா இப்படி இருக்க வேண்டும்? ஒரு உயர்நீதிமன்ற நீதி, நான் வந்து இன்னைக்கு அட்வொகேட்டுங்க, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னை எலிவேட் பண்ணுறாங்க ஹைகோர்ட் நீதிபதியானா, 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக விசாரணை நீதிமன்றத்தில் பணிபுரியும் என்னை விட மூத்த வயதுள்ள ஒரு நீதிபதி எனக்கு கை கட்டி சேவகம் பண்ணுற மாதிரி ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்றால் அந்த நீதித்துறை நேர்மையாக இருக்குமான்றது கேள்விக்குறி இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தில் சில கேள்விகளை நீதிமன்றம் கேட்கணும். இவருக்கு 10 முறை சம்மன் அனுப்பினீங்க, ஏன் முதன்முறை சம்மனுக்கு வராத போது நீங்கள் கைது செய்யவில்லை? அந்த கேள்வியை கேட்டிருக்கணும். இன்னொன்று தகவல் இதில் விசாரிக்க வேண்டியது, செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தார், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது கூட சில காரணங்களுக்காக தமிழக அரசு ஒரு முதல்வரின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் அதை செய்தாங்க, கவர்னர் வர்சஸ் முதல்வர் பிரச்சனை. அவர் ஒரு ஜாமீன் மனு பண்ணும்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறார், ஒரு அரசாங்க வேலையால் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவருக்கு வேலை போயிடுது, ஆனால் மாதக்கணக்கில் முதல்வர் இருக்கலாமான்ட்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு முதலமைச்சரே இருக்கிறார். உலகறிந்த கைது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, சரிங்களா? ஒரு முதல்வர், அவர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு போட்ட வழக்கையே டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஒரு அதிகாரத்தை, கான்ஸ்டிடியூஷனல் பவரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மக்களுக்கான நம்பிக்கைக்கு அதை பயன்படுத்த வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் உங்கள் பிறப்பால் அல்ல, அல்ல மன்னர் போல போரிட்டு உயிரை பணயம் வைத்து 1000 தலை வாங்கிட்டு அந்த சீட்டில் உட்கார்ல, மக்களுடைய அரசியல் சாசனத்தினால் இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பொறுப்பும் கடமையும் மக்கள் சார்ந்தது. மக்களுக்கு சரியான விதத்தில் அந்த பொறுப்பும் கடமையும் போய் சேர வேண்டும் என்பது நீதித்துறைக்கும் அவசியம், எல்லா மட்டத்திலும் அவசியம். எனவே என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறையின் நடுநிலைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மக்களுடைய கவனம் நீதித்துறையை பரிசீலிக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். பிஎம்எல்ஏவில் அது ரொம்ப 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 ப்ரோ கவர்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் அமலாக்கத்துறைக்கு எதிரான ஒரு சாடுதல் கூட இல்லை. பல விமர்சிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் நீதிமன்றம் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்திருக்கா இல்லையா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்திருக்கா இல்லையா? மக்களுடைய முடிவு, மக்களுடைய தெரிவான ஒரு நபரை பதவியில் இருக்கும் பொழுதே சிறை வைத்தல். அப்படி என்றால் நாளைக்கு இதே நிலைமை ஒரு பிரதமருக்கு ஏற்படுகிறது. ஒரு பிரதமருக்கு ஒரு ஒரு மாநில அரசு இல்லை ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குறது ஹைலி டெக்னிக்கல் லாஜிக்கல் மட்டும்தான். ஒரு அப்படின்னா பிரதமரை கைது செய்கிற உரிமை இருக்குன்னு போயிட்டு கைது செய்து சிறை வைக்கலாமா? இது ஏதோ ஒரு தப்பு நடக்குது இல்லை. இந்த தப்பை நீதித்துறை விசாரித்து இதற்கு ஒரு இறுதி முடிவு கட்ட வேண்டிய ஒரு நேரம் அது அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருக்கு. இது உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா வெளிப்படுத்தியிருக்கு, ஜெர்மனி வெளிப்படுத்தியிருக்கு, ஐக்கிய நாடுகள் அவை வெளிப்படுத்தியிருக்கு. ஐக்கிய நாடுகளும் சொல்லியிருக்கு
இந்தியாவினுடைய நீதித்துறை நேர்மையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவங்க முழுமையாக தலையிடலை. அப்போ இந்தியாவினுடைய நீதித்துறை எந்த அளவிற்கு சுதந்திரமானது நடுநிலையானது என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதில் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ நாம் பார்க்குறோம். இதில் மக்களுக்கும் பங்கு இருக்குன்றது தான். யாரோ ஒருவர் தலையிட்டு ஒரு நபரால் செய்யக்கூடிய மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு சர்வாதிகாரி தான் நாட்டில் உருவாவாங்க. இப்போ நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நமது பார்வையை நம்ம கூர்மையாக்கி கொள்ள வேண்டும், தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா ஜனநாயகம் ஸ்ட்ராங்காக இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.